Prabhu TV. Let's enjoy the traditional. எல்லா வசதிகளும் எல்லா கனிமங்களும் வளங்களும் நிறைஞ்ச ஒரு அற்புதமான பூமியில நம்ம இருக்கோம். நம்ம இருந்தோம் குமரிக்கடலோடு சேர்த்து பெரிய அளவுல இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் இயற்கையில பாதி அழிஞ்சது இல்லாம இங்கேருந்து எடுத்துட்டு போனதெல்லாம் பாதி எடுத்துட்டு போயிட்டாங்க. அது போக இப்ப இருக்கிறது என்ன பண்றாங்க, அவங்க இங்கேருந்து எடுத்துட்டு போய் அதை வச்சு அவங்க நம்மகிட்ட வியாபாரம் பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், முதல்ல நம்ம கறி வச்சு உப்பு வச்சு பழகிட்டு இருந்தோம், திருப்பி இப்ப அதெல்லாம் வேண்டாம் பேசுறது அப்படி யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இப்ப அவங்களே இதுல நாங்க உப்பு வச்சிருக்கோம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டோம் இல்லையா, தெரியுமா எனக்கு பொறுமையா சொல்லவா? இந்த அதான் முதல்ல வந்து நம்ம பழைய விளக்கங்கள்ல பாத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து பாதாமும் பிஸ்தாவும் பல்லுக்கு வந்து உப்பா கறியான்னு சொல்லிட்டு அதை வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பெரிய கம்பெனிகளை விளம்பரம் பண்ணாங்க. எப்ப சொல்றதுன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களே வந்து உப்பு இருக்கா அப்படின்னு வியாபாரம் பண்றாங்க. இதே மாதிரி ஒரு ஒரு பொருளையும் மிகப்பெரிய அதிசயம் பாத்தீங்கன்னா நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதுல கொலஸ்ட்ரால் இருக்கு, உடம்புக்கு கெட்ட கொழம்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி எல்லா நவீன அறிவியல் சொல்லுது. ஆனா அதை வந்து நம்ம நிலக்கடலையும் சர்க்கரையும் சேர்ந்து சாப்பிட்றது ரொம்ப அற்புதமான ஒரு பொருள், அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு தேவையான அத்தியாவசியத்தை எல்லாத்தையும் கொடுக்கும். அதை பத்தி பேசியே இல்லை, ஒரு நாள் பேசலாம், அவ்வளவு அற்புதமான சக்தி இருக்காது. நிலக்கடலையிலையும் அதோட சேர்த்து காந்தி கூட சாப்பிட்டான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அது கூட சாப்பிடுங்க, தேவைப்படும் நாக்கு தேவைப்படும் சாப்பிடுங்க, மென்னு அரைச்சி கூழ்மாரியாக்கி சாப்பிடுங்க. முக்கியமா வந்து சாப்பிடும் போது அது இன்னும் நிறைய டைட்டில் இருக்கு, இது தனியாக தான் பேசணும். உணவு தியானம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க மெடிடேஷன் மாதிரி ஃபுட் மெடிடேஷன் அப்படி சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம சாப்பிடும் போது சாப்பிட்றது கூட எல்லாம் நிறைய பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம காசு தாவிட்டியா பையன்கிட்ட நிறைய சேர்த்து பேசிட்டு இருக்கோம். உணவு சாப்பாட்டு பண்ணி ஏன் ப்ரே பண்ணி சாப்பிட்றோம்னா அதுக்கு முன்னாடி வேற வேற வேலை வேகமாக உள்ள வந்துருப்போம், ஏதாவது செஞ்சிருப்போம், சாப்பிடணும் வெளில போகணும், எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியாக உட்காந்து ப்ரே பண்ணிட்டு சாப்பாடுல கவனம் வச்சு சாப்பிட்றது அது. சாப்பாட்டில் கவனம் வச்சுட்டீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சுகருக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சாப்பிட்றோன்றத கண்ணு பார்த்துருவோம், ஸ்மெல் கிடைக்கும், உடனே வந்து உள்ளே எது எசில் எப்படி போகிறதோ அதே மாதிரி உள்ளுக்குள்ள தேவையான சொற்கள் எல்லாமே உராது. மெயினாக என்ன பிரச்சனை, கணையை வேலை செய்யலை, இன்சுலின் சுரக்கல, இதான பிரச்சனை, அது உடனே சுரக்க ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டால் அங்கே என்ன பொருள் உள்ள போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சுரக்கும். உணவை பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு எச்சல் ஓரளவுக்கு இருந்தோம்னா நம்ம ஆரோக்கியம் இருக்கும்னு சொல்லி ஒரு அது கரெக்டான சொல்லவடையே சொல்ல தெரியல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு நம்ம இதை சொல்றது. அந்த மாதிரி வந்து தேவையான சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பார்த்து கவனிச்சு இதுதான் சாப்பிடணும் சாப்பிடணும்னா கிளியராக வேலை பார்க்க உடம்புக்கு எல்லாமே செட் ஆகும். அதே பார்த்தீங்கன்னா நம்ம டிவி பார்த்துட்டு பேசிக்கிட்டு அப்படி சாப்பிடும் என்னன்னா பேசுகிற விஷயம் வந்து என்ன டாபிக் பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மைண்ட்லேருந்து உடம்புலேருந்து எல்லா ஆர்வமும் சொல்லணும். கோவப்படும் போது என்ன ஆகுது அதுக்கேற்ற மாதிரி சிறப்புகள்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி கோவப்படுறதோ இல்லை சிரிக்கிறதோ அழுகிறதோ அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போயிடும். பேசிட்டு ஒரு டாபிக் வந்து ஒருத்தங்க ஆக்சிடென்ட் பற்றி பேசணும்னா இல்லை ஒருத்தங்க இறந்த பற்றி பேசணும் ஆச்சுன்னா அவனுக்கு சின்ன வயசாச்சு அப்படின்னு வச்சு டக்குன்னு உள்ள இறக்கிறதுக்கான சோகமான ஒரு சிறப்பு சிறக்க இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்றோம்னா என்ன ஆகும், இது கஷ்டமாக எப்படி உணவுக்குள்ளே நல்லது செய்யறதோ அது கெட்டது பண்ணாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து உட்காந்து யோகா பண்ணி முயற்சி பண்ணி இதெல்லாம் செஞ்சும் நம்ம ஆரோக்கியமா இல்லை, அப்பையும் எனக்கு சரி வரல, நல்ல உணவு சாப்பிட்றேன், சித்தப்படுத்தம் பண்றேன், அப்பையும் சரி வரலன்னா இதான் காரணம். ஒரு பக்கம் குழி தோண்டி வச்சிருக்கிறதுல மண்ணலி போட்டுருக்கோம், இன்னொரு பக்கம் குழி தோண்டிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும், அந்த ஏன் நம்ம நான் மண்ணு போட்டுட்டே தானே இருக்கேன், ஏன் அது நிரம்பல அப்படின்னா வேலை இதாக இருக்கும், இதான் காரணம். அப்போ வந்து நம்ம இந்த உணவுகள் மெயினாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சோம்னா உணவுகள் என்ன சாப்பிடணுங்கிறத விட சாப்பிடும் போது உணவுல கவனம் செலுத்தினாலே போதும். அப்படியே நம்ம ஒரு கால் ஒரு தவறுதலான இப்போ சொல்கிறாங்க இல்லையா, திராட்சையில் இருந்து வெளியில் மருந்துலாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆப்பிளில் வந்து மெழுகு கொட்டிங்க இருக்கு, இந்த மாதிரி விஷயத்தை சாப்பிட்டீங்கன்னா கூட வாய் மொழி மென்னு அரைச்சி உமிழ்நீர் கலந்து சாப்பிடும்போது அந்த உமிழ்நீர் வந்து அதில் இருக்க எல்லா விஷத்தையும் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு நம்ம கவனம் செஞ்சு சாப்பிடணும், நம்ம சாப்பிட்றது ஆப்பிள் அது தெரிஞ்சு சாப்பிடணும். ஆனால் நல்லா தெரியும் உங்களுக்கு நம்ம டேஸ்ட்டுக்காக சாப்பிடுவோம், ரெண்டு மெல்லு முழுங்கு ரெண்டு மெல்லு முழுங்கு சொல்லப்போனால் 5 நிமிஷத்தில் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டேன்னா 5 நிமிஷம் ஆகும் சார் முடிக்கிறதுக்கு, கண்டிப்பாக நார்மலாக அந்தளவுக்காக டைம் கொடுத்து சாப்பிடணும். நம்ம சொல்கிறது என்ன சொல்றோம், இப்போ நம்ம சாப்பிட்றது பசிக்கு சாப்பிட்றோம், அதே மாதிரி வாழ்றது எதுக்கு குழப்புக்காக குழப்பம் நடத்துகிறோம், எல்லாம் கொஞ்சம் வயிற்று எதாவது செய்கிறோம் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் வயிற்று கவனிக்க மாட்டோம், வயிறு கவனிச்சதுனால உடம்பு வந்து வயிறும் குடலும் லிவரும் இதுக்கு சரியாக இருந்துச்சுனாலே எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா உடம்புல வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஜீரணம் பண்ணுறது இருக்குல்ல டைஜஷன், அது பண்ணுறது வந்து நமக்கு தெரிஞ்சு எது பண்ணுறது அன்றைக்கி பார்த்தோம்னா தேவையில்லாத வெள்ளம் ஓகேங்களா, இதுதான் ஜீரணம், ஒரு ஒண்ணுமே கிடையாது அதான கான்செப்ட் கரெக்ட் தானே, இதுதான்
அப்படி இருக்கு பாக்கும்போது அது வந்து இந்த ஒரு விஷயம் கேட்டீங்க கெட்டது நல்லது கூட உடம்பு பார்க்காது பிடிச்சது பிடிக்காதும் பார்க்காது தேவை தேவையில்லை ரெண்டே விஷயம் தான் நீங்க நல்ல பொருளையே அளவுக்கதிகமா உள்ள கொடுத்தீங்கன்னாலும் நீங்க என்ன நல்லதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இல்ல விலை அதிகமான பொருள் உடம்புக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிற ஒரு பொருள் சொல்லுங்க இதை முடிச்சிருவாங்க நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது இந்த அதே மாதிரி வந்து நீங்க விஷத்தை கொடுத்தாலும் அது கெட்டதெல்லாம் பார்க்காது தேவையில்லை எனக்கு வெளில முடிஞ்ச வரைக்கும் அது இருக்க சக்தியெல்லாம் பயன்படுத்தி வெளில அதனால தான் நமக்கு வந்து வாந்தி பேதி எல்லாம் ஆகிறது காரணம் தான் உள்ளார ஒன்று உடம்புக்கு தேவையானது இல்லாத ஒன்று உள்ள அனுப்புனீங்கன்னா அடிச்சு வெளில அனுப்புறது என்னென்ன முடியுதோ அத்தனையும் பார்க்கும் ஒரு உடனே அடிக்கணும்னு வச்சுக்கீங்களேன் தூசி உள்ள முடிச்சா உடனே தும்மல் வரும் தும்மல் வரது எவ்வளோ பிரச்சனை உள்ள இருக்கு காற்று தண்ணி எல்லாத்தையும் கண்டிச்சு அவ்வளோ ஸ்பீடில் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட் கூட தெரியாது அவ்வளோ ஸ்பீடில் வெளில அனுப்பிச்சு உள்ள தேவையில்லாத எதுவுமே வச்சுக்காது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது ரொம்ப நாலேஜ் உள்ளது நம்மளை நம்ம நாலேஜ் கூட நம்ம உடம்புல இருக்க பொருட்களை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க சார் கார்ட் ஆர்கன்ஸ்லாம் இருக்குல்ல அந்த ஆர்கன்லாம் நம்ம நாலேஜில் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நீ இதை பயன்படுத்து அப்படின்ட்டனா நம்ம ஒரு ஒரு நிமிஷம் கூட உயிரோடு கூட செத்து போயிடும் ஏன்னா எப்படி நல் கெட்டதை ஃபில்டர் பண்ணுறது நல்லது வச்சுக்கிறது இதெல்லாம் தெரியாது எதுவுமே தெரியும் நம்ம நாலேஜ் தெரியாது ஆனால் உடம்பு எல்லாத்துக்கும் தெரியும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஸோ ஒன்றும் இல்லைங்க வெளியிலேருந்து ஒரு முள் குத்துச்சு வச்சுக்கோங்களேன் அது பார்த்தீங்கன்னா முள் இருக்கும் அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓகே எடுக்கலைன்னா குறையோடி பொறுத்துருவாங்க அது எதுக்கு குறையோடுனா அந்த இடத்த ஃபுல்லாக வீணாக்கி அழுங்கி அது வெளில அனுப்பிச்சு தான் வரும் அது வரைக்கும் அது நிம்மதி அடையாது இது எவ்வளோ ஏன் ஒரு பல்லில் எதாவது மாட்டிச்சுன்னா விடுறோமா நம்ம நாக்கு சும்மாவே இருக்காது அந்த இடத்துக்கே போய் 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 அதை வெளில அனுப்பிச்சு தான் வரும் அது மாதிரி தேவையில்ல எதுவும் உடம்புக்குள்ள வச்சுக்காது அந்த கான்செப்ட் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக அதை கவனித்து சாப்பிடும்போது தேவையானது எல்லாம் உழப்போம் எடுத்துக்கும் தேவையானது எடுக்கும் அதுவே கேட்கும் பட்டியலும் உடலின் மொழியை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் யாருமே நமக்கு தேவையில்லை நான் தேவையில்லை டாக்டர்ஸ் தேவையில்லை நம்ம எதையும் தெரியும் ஓட வேண்டியது இல்லை அதனால தான் எங்கள் முன்னாடி இருந்தவங்களாம் என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா யோகா பண்ணிருந்தாங்களா அவங்களாம் நல்லா இருக்காங்க அதில் ஏன் ஆடு மாடெல்லாம் யோகா பண்ணுதான் ஏன் ஆரோக்கியமாக வாழுது அதுக்குள்ள வயசு 20 வயசுனா 20 வயசு இருக்குது 30 வயசுனா 30 வயசு இருக்குது 10 வயசுல சாகிற விலங்கு 10 வயசுல சாகுது அது ஏன் பார்த்தா இதுதான் அது தேவை நான் அன்றைக்கி ரொம்ப ஆச்சரியப்படுங்க எங்கள் வீட்டுக்கு 4 வயசுல தான் இருக்குது அங்கே ஒரு நாய் இருக்குது அது நான் வரேன் என் பின்னாடி ஓடியாந்துச்சு ஏன் கூட ஒருத்தர் நினச்சிட்டு வந்தால் என்னை தாண்டி உள்ளே வந்து இங்கே வந்து ஏதோ புள்ள சாப்பிடுது நாய் புள்ள சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் இதே மாதிரி அதுக்கு ஏதோ உடம்புல பூச்சி அதிகமாக இருக்குது புழு அதிகமாக இருக்கா அது வந்து சாப்பிடும் அந்த மாதிரி நமக்கு உடம்புக்கு அதே மாதிரி அறிவு நமக்கு இருக்குது நம்ம நம்மளும் கவனிக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்று அதுக்கு வேறு வேலைகள் எதுவும் கிடையாது அது மட்டும் அது பார்த்துக்குது அந்த பிரச்சனை இல்லை அதனால் சார் சொன்ன மாதிரி நம்ம மனசை சரி பண்ணுற விஷயங்களை சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு நமக்கு நேரம் இருக்கும் புரியுதுங்களா நம்ம மாடர்ன் லைஃப் கன்ஃபார்மாக வாழணுங்க அது ஒன்றும் மாற்றம் இல்லை அதை வந்து பாரம்பரியத்தோட கலந்து வாழ்ந்துக்கோங்க எவ்வளோ முடியுமோ ஒரு தலைமுறை ஃபுல்லாக கெட்டு போச்சு நம்ம இல்லை நமக்கு மேலே இருந்தாங்க பாருங்க ஒரு 50-60 வயசு இருக்காங்கல்ல அவங்க அவங்களேந்து ஆரம்பிச்சு கெட்டு போச்சு அதுக்கும் மேலே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக வசதி இருந்தால் கோயில் கட்டுங்க இல்லைன்னா அவங்க கூடவே உட்காந்து கால் கட்டி முடிச்சுட்டு விடாதீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அவங்க சின்ன வயசில் என்னென்ன சாப்பிட்டாங்க எப்படி வாழ்ந்தாங்க என்னென்ன செஞ்சாங்கன்னா அதை கடைபிடிச்சு ஆரம்பிச்சிங்கன்னா போதும் நீங்கள் வாக்கிங் போகிற அத்தனை பேருமே வாக்கிங் போக வேண்டியதில்லை அவங்க போகிற கடைக்கு போகிறதோ பக்கத்து வீட்டுக்கு போகிறதோ இல்லை ஒரு ஒரு கிலோமீட்டர் போகிறதோ நடந்து போனாங்கன்னா வேலை முடிஞ்சுது புரியுதுங்களா அப்போ வந்து அது வாக்கிங்கே மாறிப்போம் என்னென்ன போகும் யோகா நம்ம நல்ல வாழ்க்கை முறைகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வாழ்க்கையோட கலந்துதான் நம்மளுடைய மரபில் இருக்குது நம்ம தமிழ் மரபில் எந்த இனத்தை சேர்ந்தவங்க பிரச்சனை இல்லை நம்மளோட இந்தியா முழுக்கமே பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரிய நாடுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் எல்லாமே நம்ம வாழ்க்கையோட சேர்ந்துருக்கோம் ஒரு ஒரு திருவிழாக்களும் பார்த்திங்கன்னா இப்போ ஆடி மாதம் வந்து கஞ்சி ஊற்றுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வேப்பலை மஞ்சள் தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் காற்றுல வந்து எல்லா தூசிகளும் வந்துடும் வீட்டுக்குள்ளார உள்ளார போகும் அதுக்காக வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி நமக்கு மேலே இருக்க கிருமிகளை கொள்வது வேப்பலை வந்து கிருமிகளை கொள்ளும் கஞ்சி வந்து அந்த நேரத்துக்கு சரியான ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு இந்த மாதிரி தேவையான சத்துக்கள் எல்லாமே அதில் கிடச்சிரும் கேம்ப கஞ்சி அந்த மாதிரிலாம் இருக்கும் கம்பங்குள் வந்து வெயிலில் சாப்பிடுவாங்க கேம்பங்குள் வந்து குளிர்காலத்தில் சாப்பிடுவாங்க ஏன்னா அது சூடாக இருக்கும் இது வந்து குளிர்ச்சி கம்பு குளிர்ச்சி
அந்த மாதிரி கணக்கில் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணி போயிட்டீங்கன்னா இது எதுவுமே தேவையில்லை. உடம்புக்கு எவ்வளோ கலோரி தேவை, எந்த நேரத்தில் என்ன சாப்பிடணும், இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற உணவு என்ன, இந்த மாதிரி புக்ஸ் படிக்கணும், இதுக்கான ட்ரைனிங் போகணும், எதுவுமே தேவை. குறிப்பு வச்சுருக்கீங்களா சார் இந்த மாதிரி இந்த உணவு தான் சத்தாக சாப்பிடணுங்கிறத குறிப்பு வச்சுருக்கீங்களா? குறிப்புகள் வேணுமா? சரி, அது வந்து நான் இப்போ இயற்கை உணவுகள் பற்றி அதை சமைக்கிற விதங்கள் அதுக்கான இதெல்லாம் ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அது கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன் அதுங்கள புக் மாதிரி போடுறதுக்காக ரெடி வச்சு நான் அவசியம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு உங்களையே நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இதை மாறுவோம், தரேன், அது கையில் வச்சுப்போம், தேவைப்படுறதுக்கு அதை யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா மனசு வந்து இவ்வளோ ஒரு கடுக்கப்பு வளர்ந்துருச்சு, அது டக்குன்னு ஒரே நாளில் வந்து எதையுமே வேண்டியதில்லை, நம்ம நார்மலாக வளர்ந்தா போதுனா ஒத்துக்காது, மனசும் ஒத்துக்காது, நம்மளும் ஏற்றுக்க முடியாது. அது ப்ராக்டிக்கலும் சாத்தியம் இல்லை தான். முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? நீங்கள் நான் பேசி முடிச்சதில் சொல்கிறோம் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணணும். முக்கியமான விஷயம் சாப்பிடும்போது ஃபுட் மெடிடேஷன் பண்ணணும். அதாவது சாப்பிட்ற மாதிரி உட்காந்து ப்ரேயர் பண்ணுறது ஃபுட் மெடிடேஷன் இல்லை, சாப்பிட்றதே ஃபுட் மெடிடேஷன். ஓகேங்களா? அதான் அது மாதிரி சாப்பிடுவோம். அதே நேரத்தில் பிடிச்சதை சாப்பிட்றதுக்கு அதுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கு போயிடும். துவைகளை சாப்பிட ஆரம்பிச்சோம்னா போதும். அது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். நாளைக்கு வந்து பாரம்பரிய அரிசிகளில் சில இதுக்கு நல்ல பயன்களை சொல்கிறேன். பூங்கார் அரிசி அப்படிங்கிறது பெண்களுக்காக உள்ளது, அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், அவங்களுக்கு தேவையான அத்தனை சத்தும் கொடுக்கும். மாப்பிளை சம்பா அப்படிங்கிறது அதே மாதிரி ஆண்களுக்கு, ஆண்களுக்கு எல்லா சத்தும் அது கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா செஞ்சுருக்கணும்னா மறுபடியும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.